தொலைபேசி. இவங்க ரெண்டு என்ன பண்றாங்க, ஏதோ ஒத்துத்து பார்த்துட்டே இருக்காங்க. என்ன மாட்டாங்க தெரியலையே, பக்கத்துல போய் பாப்பா என்ன பண்றாங்கன்னு. என்னடா தம்பி பண்றீங்க ரெண்டு பேரும்? பாட்டி வச்சு நல்லா கொண்டாட வேண்டியது. நம்ம சொன்னதை நம்பி ஓடிட்டாங்க. சின்ன பிள்ளையா கூட ஏமாத்தினா பெரிய மனசுனா தான் என்ன ஆகுறது. இன்னைக்கு நல்ல ஒரு லாபம்டா. ஆறாணி கேந்துட்டு இருக்க என்ன உனக்கு? காசு கலந்துச்சு பாத்தீங்களா? காசு வந்துடா போடா, பேய் மாதிரி திண்டுட்டு இருக்க. ஆள போறாள் எடுத்துருந்தா குடுத்துருங்கண்ணே, அவர் சரியான சேவனக்காரர்னே. டேய் நான் காசு எடுக்கலாம், யாரை ஏமாத்த பாக்குறீங்க? நான் பாத்தேன்னு நீங்க எடுத்ததா? எப்படா பாத்தீங்க, போக மாட்டீங்களா பேசாம? ஒருவேளை இந்த காசு இவங்க காசா இருக்குமோ? மந்திரவாதி வேற சொல்றாங்க, எதுக்கு தேவையில்லாத நம்ம காசு வாங்கிட்டு திருப்பி கொடுத்துருவோம். சாமி சாமி, நானே சாமி கீழே அடைஞ்சு எடுத்தேன், தெரியாம எடுத்துட்டேன் சாமி. உங்க காசு எடுத்துக்க வேண்டிய சாமி இருந்தாங்க சாமி, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க சாமி. செய்வனக்கான வச்சிருக்காங்க சாமி, போயிட்டு வாங்க சாமி. ரொம்ப நன்றி சாமி. சின்ன பயிரால ஏமாத்தி ஒரு 5000 ஆட்டை போல நினைச்சா அது ஒரு சாமியார் பண்ணிட்டு போயிட்டேன். இது யாருமே தேடிக்கிட்டு இருக்க என்ன தெரியும் தெரியலையே. தம்பி நீங்க என்ன இங்க தேடிட்டு இருக்கீங்க? 500 ரூபாய் காணுமா? நான் எடுக்கல சாமி, நானும் எடுக்கல. அவர் எடுத்து வேற ஒருத்தர் கொடுத்தாருனே, அத நான் பாத்தேனே. டேய் நான் எங்க பார்த்தேன்? நான் பாத்தேனே. நீ பாத்தியா? நான் எடுக்கல பா சாமி. நீ எடுத்தோம்ல? ஐயா நான் எடுக்கல. நான் எடுக்கல சாமி, உங்க காசு இனி ஆள விடுங்க சாமி. டேப்ல செல் இருக்கு. ஐயா பா, ஐயா அடப்பாவியெல்லாம், ஒரு 500 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு 15000 ரூபாய் செல்லு போச்சு. இவங்க என்ன 300 ஒன்னா நிக்கிறாங்க? இவங்க எல்லாம் ஒரே கூட்டாளியோ? டேய் நீங்க 3 பேரும் கூட்டாடா. டேய் என் செல்லையும் காசு கொடுங்கடா. பேசாம போறியா? செய்வனையா? மறுபடியும் செய்வனையா? சாமி.